தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் சவுந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கதையை கேட்டு ஒரு 4-5 hours யோசிச்சாரு, சரின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கதையில இருக்கிற கருத்து, கதையில இருக்க ஆழம். எங்களுக்கு இது ஒரு புது படம், ஃபர்ஸ்ட் படம். இதை எதுவுமே யோசிக்காம அவர் ஒத்துக்கொண்டு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து, இது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் பெருமையும் கூட. இந்த பெருமையான விஷயத்துக்கு என் கூட இருந்த என்னுடைய நண்பர் இயக்குனர் திரு அருண் பொன்னம்பலம்க்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் இதுவரைக்கும் எனக்கு கூடுதல் ரொம்ப பக்க பலமாக இருந்த கேப்டன் குடும்பத்தினருக்கும், முக்கியமாக விஜய் பிரபாகர் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்கள் படத்துக்கு ஆஸ் அ ப்ரொடியூசர் திரு ஹிப்ஹாப் தமிழா என்று அழைக்கப்படும் திரு ஆதித்யா அவர்களை இசையமைப்பாளராக நியமித்துள்ளோம். இந்த விழாவிற்கு கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டு வர முடியாதுன்னு சொல்லி கடைசி நேரத்தில் வந்து இந்த விழாவை கௌரவப்படுத்தவருக்கு ஒரு மிக்க நன்றி. தேங்க்யூ. அண்ட் எங்கள் முதல் படம் ஆஸ் அ ப்ரொடியூசர், நாங்கள் நல்ல டெக்னீஷியனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஆஸ் அ கேமராமேன் கொலஞ்சிக்குமார் அவர்கள், எடிட்டர் வரதராஜன் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் விஜயகுமார் அவர்கள், மற்றும் ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸுக்கு விஎஃப்எக்ஸ் மோகன்னு அழைக்கப்படுறாங்க. ரொம்ப எக்ஸ்பர்ட் டீம் இவங்க. அண்ட் இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் எதிர்பார்க்கப்படுறோம். கதை சொல்லும்போது இருந்த ஆழத்தை விட வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ வெரி பிக் விஷுவல். ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நாங்களே ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஹவு த மூவி இஸ் கோயிங் டு கம் பேக், அதுக்கு ரொம்ப பொறுமையாக கேப்டன் சார் கொடுத்த அப்பாயின்ட்மெண்ட் மற்றும் ஸ்கெட்யூல்க்கு ஒரு பெரிய நன்றி. இந்த இடத்துல அவர் கொடுத்த இந்த வாய்ப்பு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி மட்டும் இல்லை, ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயம். அண்ட் இதுக்கு பிறகு திரு எங்கள் வருகையை ஏற்றுக்கொண்டு இந்த விழாவை சிறப்பித்த திரு கோபால்ஜி அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். அண்ட் மீண்டும் நம் வி லாஸ்ட் தி டைரக்டர் திரு அருண் பொன்னம்பலம் அவர்களை கொஞ்சம் பேசுமாறு அழைக்கப்படுறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் தமிழ் ஸ்டுடியோஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு தம்பி ஷம்மு அவர்களுக்கும், என்னுடைய நெருங்கிய நண்பர் திரு விஜய் பிரபாகர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். தமிழன் என்று சொல் இந்த திரைப்படத்தின் கதையை ஃபஸ்ட்டு நான் கதையாக முடிவு பண்ணிவிட்டு சார்கிட்ட சொல்லும்போது கேட்டார், கேட்டு ஒரு பெரிய ஹீரோ பண்ணால் நல்லாயிருக்கும், பெரிய ஹீரோனா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார் நம்ம கேப்டன். போயிட்டு சொன்னோம், சொல்லும்போது ஒரு பெரிய பயத்தோடு தான் சொன்னோம். அவர் கேட்டுட்டு யோசிச்சுட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடித்தார். அதுக்கப்புறம் எதுவுமே பேசல இப்போ வரைக்கும். அடுத்து என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா விஎஃப்எக்ஸ் பாகுபலி டீம் மோகன் அவங்களை கூப்பிட்டுருக்கேன். இசை இப்பாப் தமிழா இந்த காம்பினேஷனே உங்களுக்கு தெரியும், தமிழன் என்று சொல் இப்பாப் தமிழா அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படம் எப்படி வரும்னு படத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ.
நன்றி இயக்குனர் அருண் பொன்னம்பல் அவர்களே. இந்த விழாவிற்கு இந்த விழாவை சிறப்பித்து தந்த திரு கோபால்ஜி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கப்படுகிறோம். ப்ளீஸ். வந்திருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் அவர்கள், நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படம் ஒத்துக்கொண்டிருப்பது ரொம்ப கேட்க உற்சாகமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் அவர் மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கிறார்கள் ஹீரோவாக. கேப்டன் அவர்கள் எனக்கு ஒரு 25 காலமாக நான் பத்திரிகை துறை வந்ததுலேருந்து எனக்கு நல்ல நண்பர். அவர் ரொம்ப ஃப்ராங்காக பிரியமாக பேசக்கூடியவர், அப்படி ஒரு நல்ல குணம் உள்ளவர். அவர் அவங்க குடும்பத்தில் எனக்கு அதே போல் திரு ராமச்சந்திரன் அவர்கள் நல்ல பழக்கம், திரு சுதீஷ் அவர்கள் நல்ல பழக்கம். இந்த படத்து மூலியமாக சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக வெற்றியாக அமைய வேண்டும் என்று தான் இறைவனிடம் நான் பிரார்த்தித்துக் கொண்டேன். இதுக்கு மாதிரி சினிமா பூஜைகளில் கலந்துட்டது கிடையாது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும் தினமலர் சினிமாவுக்கு எப்படி ராசின்ட்டு. நிறைய விமர்சனங்கள் பண்ணுவோம், நிறைய சினிமாக்காரங்களுக்கு தினமலர்காரனை கண்டாலே பிடிக்காது. ஆனால் இது வந்து ஒரு நெருங்கிய ஒரு குடும்ப விழாவாக, ஏன்னா ப்ரொடியூசர் சதீஷ் அவங்க குடும்பத்தார் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, வந்து நீங்கள் வரணும்னு நினச்சாங்க. முதல் படம், ரெண்டு பேருக்கு வாழ்க்கையில் இதில் வந்து முக்கியமான திருப்புமுனை ஏற்பட வேண்டியிருக்கு. ஒன்று ப்ரொடியூசரான அவர், இன்னொன்று நம்ம தம்பி சண்முக பாண்டியன் அவர்களுக்கு. ஸோ காலையில் வீட்டிலாம் கிளம்பும் போது சினிமா பூஜைன்னு கூப்பிட்ருக்காங்க, சினிமாவில் சென்டிமெண்ட்டு ஜாஸ்தி ஆச்சு, நம்ம வேற போகிறோமே, நல்லபடியாக வரோம்னு இறைவனை அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்களே, நான் ரெண்டு முறை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன் இன்றைக்கி. அதான் வெற்றியோடு அமையும் இந்த நல்ல சூழ்நிலை. நீங்கள் நிறைய பேர் கூடியிருக்கிறீங்க, நீங்கள் எல்லோரும் அந்த இளம் ஹீரோவின் வருங்கால ஹீரோவை எல்லோரும் நீங்கள் எல்லாம் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணணும். உங்களை எல்லோரும் அவங்க சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் நல்ல முறையாக வர வேண்டும் என்ற பிரார்த்தனையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் டைட்டில் தமிழன் என்று சொல் அப்படின்னு இருக்கும்போது தமிழுக்கு இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி. அப்போது இருக்கலாம் அப்படின்ட்டு தமிழை பெருமைப்படுத்தும் ஒரு படம் இது அப்படின்ட்டு அவர் பின்னாடி யோசிக்கும் போது இதுக்கு மூல காரணமாக இருந்த தமிழ் ஆராய்ச்சியாளர் திரு ஒரிசா பாலு அவர்களை மேடைக்கு வந்து சில வார்த்தைகள் பேசுமாறு அளிக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து தமிழ் மக்கள் பார்க்கக்கூடிய படம் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் வசிக்கும் அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய படமாக இருக்க வேண்டும் என்பதும், இந்த படம் உலகத்தில் மிக அழகாக கடல் சூழ்ந்த இந்த நிலம் அதன் வரலாறை பேசக்கூடிய படமாகவும், திரு சண்முக உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய படமாகவும் இருக்கும். இது ஒரு தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் பார்க்கக்கூடிய படம் அல்ல, இது உலகத்தில் எங்கெங்கு மக்கள் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் பார்க்கக்கூடிய படம். இந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக திரு பொன்சங்கர், திரு சதீஷ் இவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார்கள். இது ஒரு உலக மக்களால் பேசக்கூடிய படமாக இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த விழாவிற்கு திரு ஹிப்ஹாப் தமிழர்களே வார்த்தைகள் பேசுவோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு தெரில என்ன பேசுறதுன்னு, அதனால் ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிக்கங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், நிறைய பேர் எதாவது முந்தைய நேற்று ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணோடனே ஹேஷ்டாக் கேப்டன் இஸ் பேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்துட்டு எனக்கு எல்லோரும் ட்வீட் பண்ணது என்னென்னா, வந்துட்டு நிறைய பேர் என்னை கேட்குறது வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா, இந்த படத்தை எதுக்கு அக்செப்ட் பண்ணீங்க, எதுக்கு அக்செப்ட் பண்ணீங்க? மெயின் ரீசன் அப்படின்னு சொன்னால் வந்து
தமிழன் என்று சொல் அப்படின்னு ஹிப்ஹாப் தமிழன் தமிழன் என்று சொல் எனக்கு நான் முதல் முதல்ல வந்தது வந்து ஹிப்ஹாப் தமிழன் ஆல்பம் தமிழ் பற்றி சொல்லி தான். ஸோ அதனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு பயங்கர கனெக்ட். ரெண்டாவது ஒரு ஒரு பயங்கர ஆசை கேப்டன் சாருக்கு வந்து ஒரு படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பயங்கர சேலஞ்சான ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு இதை நான் எப்படி ஸ்கோர் பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் ஏற்கனவே நிறைய பேர் ட்வீட்டு இந்த இன்டர்நெட் க்ரௌட்லலாம் நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும். மூணாவது ஹிப்ஹாப் தமிழா நாங்கள் ரெண்டு பேர் நான் இன்னொரு ஜீவா. ஸோ ஜீவாவோட ஜூனியர் வந்து சண்முக பாண்டியன். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல நட்பும் கூட. ஸோ அப்படி ஒரு விஷயம் அண்டு அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு அட்டெம்ப்ட் தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை பற்றி நிறைய ஒரு படத்தில் நிறைய விஷயங்களாக சொல்ல போகிறோம். நிறைய நான் இது பேச முடியாது லான்ச் அன்றைக்கி. ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு நல்ல அட்டெம்ப்டாக இருக்கும். கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ அதெல்லாம் மறந்துடலாம். இது தமிழை பற்றிய ஒரு படம், தமிழுக்கான ஒரு படம். அதனால் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு இந்த படத்தில் நின்றுருக்கேன். உங்கள் ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஆதி அவர்களே. அடுத்து திரு கேப்டன் சினி கிரியேஷன் உரிமையாளர் திரு எல் கே சுதீஷ் அவர்களை ஒரு வாழ்த்து செய்தி சொல்லுமாறு கூறு.